கூறப்படுகிறது. கொங்கு நாடு என்ற தனி மாநில விவகாரம் பேசுபொருளாகியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பிரிவினைவாதத்திற்கு இடம் கிடையாது என்றும் விஷம குரல்களை ஆரம்பத்திலேயே மத்திய மாநில அரசுகள் அடக்க வேண்டியது அவசியம் என்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய கொங்கு மண்டலம் கொங்கு நாடு என்ற தனி மாநிலமாக உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியானது. சில பாஜகவினரும் அதை வலியுறுத்தி பேசி வருகின்றனர். இதற்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துகோனின் 311வது பிறந்தநாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த காட்டாளங்குளத்தில் அவருடைய உருவச்சிலைக்கு திமுக எம்பி கனிமொழி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டை யாராலும் பிரிக்க முடியாது. தமிழ்நாட்டை யாரும் பிரிக்க முடியாது, அதனால வந்து யாரும் அந்த கனவெல்லாம் நீங்க அப்படிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வந்து அது வந்து நிச்சயமாக ஒன்றிய அரசு தான். ஏன்னா அரசியல் சட்டத்திலே ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அதனால அதுல ஒன்றும் தவறு இல்லை, அது நாட்டுக்கு எதிரான ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் பிரிவினைவாதத்திற்கு இடம் கிடையாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், பிரிவினையை தூண்டும் பாஜகவின் முயற்சியை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் கொங்கு நாடு என்பது ஒரு கற்பனையான வாதம் என்றும் குறிப்பிட்டார். தமிழகம் என்பது பரந்துபட்ட ஒரு தமிழகமாக இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். நாம் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக கூட வளர முடியும். பாரதிய ஜனதாவினுடைய பிரித்தாளுகிற சூழ்ச்சியினுடைய ஒரு பகுதி தான் இது. எனவே இது வெற்றி பெறாது. தமிழக காங்கிரஸ் இதை வன்மையாக கண்டிக்கும். இது உண்மையாகவே அவர்கள் சொல்ல போனால் நாங்கள் அதை வன்மையாக கண்டிப்போம். தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டும் என்று எழுந்திருக்கக்கூடிய விஷம குரல்களை மத்திய மாநில அரசுகள் அடக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், சுய லாபத்திற்காக தமிழர்களை சாதி ரீதியாக கூறு போட நினைப்பதை ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே கொங்கு மண்டலத்தை தனி யூனியன் பிரதேசமாக பிரிக்க வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் விருப்பமாக உள்ளது என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளரிடம் பேசிய அவர், பாமக நிறுவனர் ராமதாஸ் வட தமிழகம் தென் தமிழகம் என்று இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. முன்னால் நமது டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களும் இதை பற்றி பேசியிருக்கிறார். வடக்கு தனியாக தெற்கு தனியாக வேண்டாம், பிரிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு கொங்கு நாடு மக்கள், கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி என்றெல்லாம் தனியாக ஒரு நாட்டின் பெயரில் ஒரு கட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அது ஒரு தவறான வார்த்தை இல்ல, மக்களுடைய விருப்பம் என்றுதான் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து கொங்கு நாடு பிரிக்கப்படுமா என்ற அச்சம் யாருக்கும் தேவையில்லை என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலம் இரண்டாக பிரிக்க வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்தால் அதனை நிறைவேற்றுவதே அரசின் கடமை என்றும் குறிப்பிட்டார். தேவையில்லை அவங்களுக்கு, எல்லாம் தமிழ்நாடுதான். ஆனா ஒண்ணு மனசுல வச்சு, ஆந்திரா ரெண்டாக பிரிஞ்சிருக்கு, உத்தரப்பிரதேசம் ரெண்டா பிரிஞ்சிருக்கு, மாநிலங்கள் ரெண்டா பிரிப்பது அந்த மாநில மக்களுடைய அவர்களுடைய எதிர்பார்ப்பை உணர்த்துகின்ற வகையில் அவருடைய அவர்கள் நோக்கமாக மாநில மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுவாக இருக்கின்றன. அது செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. கொங்கு நாட்டை தனியாக பிரிப்பதற்காக எந்த விதையும் போடப்படவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சென்னையில் இரண்டு நாட்களுக்கு பிறகு பொதுமக்களுக்கு